ஸ்வீட் கடை டாட் காம் திருநெல்வேலி அல்வா போன்ற தமிழக பாரம்பரிய ஸ்வீட்ஸ் அடங்கிய கிஃப்ட் பாக்ஸோட இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. பீரியட்ஸ் டைம்ல வந்து நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து அதை கோ த்ரூ பண்ணுவோம். நம்ம திடீர்னு வந்து லோவா இருப்போம், திடீர்னு வந்து கோவம் வரும், திடீர்னு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், திடீர்னு வந்து நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்க, கோவமா இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க, பதட்டமா இருக்கீங்க, இப்போ என்ன மாதிரி இருக்கீங்களோ அந்த என்ன ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் நோட் பண்ணலாம். நோட் பண்ணுறது மூலமா என்ன ஆகும்னா, ஃபீலிங்கை வெளிப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறது ரொம்பவே நல்லது. கோவமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கோவத்தை வந்து கோவமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறது, கோவமான செயல்களை வெளிப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணிக்காத வகையிலையும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத வகையிலும் நம்ம வெளிப்படுத்துறதும் ரொம்பவே அவசியம். ஸோ என்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபீலிங்கை அதே ஃபீலிங்காக நம்ம அப்ரோப்ரியேட்டாக வந்து நம்ம வெளிப்படுத்துறது, நம்மளை பற்றி நமக்கு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி வரலாம், ஒரு கில்ட் வரலாம், இல்லை கோபம் வரலாம், நம்மளை பற்றியான பிலீஃப்ஸ், நம்மளை பற்றியான எண்ணங்கள் வந்து நமக்கு மாறலாம். ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ், இந்த திங்கிங், பிஹேவியர் இந்த மூணுமே வந்து சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மற்ற ரெண்டு விஷயங்களுக்கும் மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என் பேர் கயல்விழி, நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மூட் ஸ்விங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பதட்டமாக இருப்போம், சம்டைம்ஸ் ரொம்ப லோ மூடாக இருப்போம், சம்டைம்ஸ் வந்து சேடாக சோகமாக இருப்போம். இது வந்து எதனால் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் உலகமே இருந்து போன மாதிரி இருப்போம், திடீர்னு வந்து கோவப்படுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ எதனால் அப்படின்னு நமக்கு தெரியாது. எதனால் இப்படி இருக்கும், நம்ம எதனால் திடீர்னு பதட்டமாகறோம், எதனால் திடீர்னு லோ மூட் ஆகிறோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக பார்க்கலாம். இப்போ சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு தியரி மூலமாக பார்க்கலாம். அந்த தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாஸ்லோ தியரி அப்படின்ற ஒரு தியரி மூலமாக பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்காலஜிஸ்ட் நம்ம ஒரு மனுஷங்களுக்கு வந்து 5 லெவல் ஆஃப் நீட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர், தேர்ஸ்ட், செக்ஸ். இந்த மூணு வந்து பேசிக்கான நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நீட்ஸ் வந்து மீட் ஆனால் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீட்ஸ், அடுத்த லெவல் ஆஃப் நீட் வந்து நமக்கு வந்து மீட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டினா நம்ம இருக்கிறதுக்கு வந்து வீடு, உடுத்துறதுக்கு வந்து துணிமணி, ஸோ இந்த மாதிரி சேஃபான செக்யூர்டான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது லெவல் ஆஃப் நீட் வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் பிலாங்கினஸ், அதாவது அன்பான அரவணைப்பான ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல பார்ட்னர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் பிலாங்கினஸ் நீட்ஸில் வரும். அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ், எஸ்டீம் நீட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்டீம் நீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஸ்கூல் சேர்றது, நல்ல காலேஜ் சேர்றது, இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெப்யூட்டடான ஒரு கம்பெனியில் சேர்றது, நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து சேர்றது, ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சாவது லெவல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ், அதாவது இது எல்லாமே அடைஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, எல்லாத்தையுமே அடைஞ்சதுக்கப்புறம் அது வந்து செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த அஞ்சு தேவைகள், இந்த அஞ்சு நீடில் வந்து ஏதாவது ஒரு நீடோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நீடோ நமக்கு வந்து பூர்த்தி ஆகாமல் போகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி பதட்டமாகலாம், இந்த மாதிரி லோ மூட் ஆகலாம், நமக்கு எதனாலே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த தியரி மூலமாக பார்க்கலாம். இப்போ இந்த நீட்ஸில் வந்து ஏதாவது ஒரு நீடு வந்து போதுமான அளவு, மேபி எனக்கு நல்ல ஃபேமிலி நல்லா தான் இருக்காங்கப்பா, பட் ஆனால் போதுமான அளவு வந்து மீட் ஆகலை, அன்பான அரவணைப்பான ஃபேமிலி இருக்காங்க, பட் அந்த ஒரு பிலாங்கிங்னஸ், அந்த லவ் நீட் வந்து போதுமான அளவுக்கு மீட் ஆகாமல் போகும்போது கூட நமக்கு வந்து இது நடக்கலாம். அந்த மாதிரி எஸ்டி மீட்ஸ், நல்ல ஒரு கம்பெனியில் தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து ஏன் இப்படி ஆகுதுன்னா, மேபி நீங்கள் நினச்ச மாதிரி இன்னொரு அதிகமான ஒரு லெவல் வந்து நீங்கள் வந்து ஆசைப்படலாம், அது வந்து மீட் ஆகாமல் போயிருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் கூட நமக்கு இந்த வந்து லோ மூட், இந்த ஒரு கன்ஃபியூஷன், இந்த ஒரு பதட்டம், இந்த ஒரு சேட்னஸ், திடீர்னு கோவம், இதெல்லாம் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நமக்கு இந்த மாதிரி ஆகுதுன்ற போது நம்ம இந்த தேரி, இந்த தேரி மூலமாக பார்க்கும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். இதில் எந்த நீடு வந்து உங்களுக்கு மீட் ஆகலை, எந்த நீடு வந்து மீட் ஆகலை அப்படின்றத பார்த்து அந்த நீடை வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதை தாண்டி, இந்த அஞ்சு நீடை தாண்டி, இந்த அஞ்சு தேவைகளை தாண்டி வில்லியம் கிளேஷர் அப்படின்ற இன்னொரு சைக்காலஜிஸ்ட் வந்து இன்னொரு மூணு நீட் சொல்கிறாரு. ஃபன், பவர், ஃப்ரீடம். ஸோ ஃபன்னு, நமக்கு எல்லாருக்குமே ஃபன் ரொம்பவே தேவையான விஷயம்தான். ஸோ ஃபன், உங்களுக்கு என்ன விஷயம் வந்து ஃபன்னு கொடுக்குது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பண்ணுறது,
பவர், நமக்கு வந்து பவர் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான நீட் அப்படின்றது வந்து இந்த தேரியில் சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரீடம், ஃப்ரீடம் சுதந்திரம் இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நீட். இந்த எட்டு நீட்டில் வந்து ஏதாவது ஒரு நீட் இல்லை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நீட் வந்து மீட் ஆகாமல் போயிருக்கா, பூர்த்தி ஆகாமல் போயிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். அது பார்க்குறது மூலிமா வந்து நம்ம இந்த மூட் ஸ்விங்ஸ் ஆர் எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே வேறு வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த தேரி மூலிமா நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ். நமக்கு ஏன் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து தேவையான இடத்துல வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தலை அப்படின்னா வந்து இன்அப்ராப்ரியேட்டாக, அதாவது அந்த இடத்துல வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. பட் நம்ம அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துவோம். அதாவது இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஏதோ உங்களுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் நடக்குது, ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்ற போது நம்ம வந்து கோபம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து உணர்றது வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும், அதுக்கு வந்து சரியானதாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம வெளிப்படுத்தாமல் போகும்போது நம்ம இன்அப்ராப்ரியேட்டாக, அதாவது தகுந்த நேரத்தில் இல்லாமல் மற்ற நேரத்தில் வந்து அது வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, பாஸ் வந்து திட்டாங்க, ஏதோ ஒரு இது இருக்குது, அங்கே நம்ம அவங்கக்கிட்ட அதை காட்ட முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்க மேலேயோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேலேயோ இல்லை அம்மா அப்பா மேலேயோ நம்ம வந்து அதை காட்டுவோம். ஸோ அப்போ வந்து அது வந்து இன்அப்ராப்ரியேட்டாக, அதாவது தகுந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தாமல் அங்கே அந்த தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோ இந்த கோபத்தையோ. அதே மாதிரி இந்த மூட் ஸ்விங்ஸு, இந்த எமோஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஜெண்டர் பேஸ்டாக பிரித்து வச்சுட்டோம். அதாவது ஆம்பளைங்க வந்து அழக்கூடாது, பொம்பளைங்க வந்து கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுட்டோம். அது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இப்போ வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னா கோபம் வர்றது வந்து ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு எமோஷன். இப்போ ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து அப்படின்ற போது, நம்ம சேடாக இருக்கும் போது நம்ம அழுறது வந்து ஒரு அப்ராப்ரியேட்டான எமோஷன். பட் இந்த ஒரு ஜெண்டர் பயஸ் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஆம்பளைங்களாம் இந்த எமோஷன்ஸ் தான் ஃபீல் பண்ணோம், பொம்பளைங்களாம் இந்த எமோஷன்ஸ் தான் ஃபீல் பண்ணணும், இந்த எமோஷன்ஸ் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அதுவும் வந்து மூட் ஸ்விங்ஸ்க்காக ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அதுவுமே வந்து மூட் ஸ்விங்ஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்படணும் இல்லைங்களா, அது வந்து அதனால அன்கான்ஷியஸாக நமக்கு தெரியாமல் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து வெவ்வேறு மாதிரி வந்து அது வெளிப்பட்டுருக்கு. கோபம் வந்து நம்ம வெளிப்படுத்தலை அப்படின்னாக்கா வேறு இடத்துல வந்து அந்த கோபம் வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம், இல்லைனா கோபம் வந்து வேறு ஒரு எமோஷனாக மாறுது. அதாவது பதட்டமாக மாறலாம், இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியாக மாறலாம், நம்மளை பற்றி நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரலாம், ஒரு கில்ட் வரலாம், இல்லை கோபம் வரலாம். ஸோ நம்மளை பற்றியான பிலீஃப்ஸு, நம்மளை பற்றியான எண்ணங்கள் வந்து நமக்கு மாறலாம், மற்றவங்கள பற்றியான எண்ணங்கள் நமக்கு மாறலாம். ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ், இந்த திங்கிங், பிஹேவியர் இந்த மூணுமே வந்து சம்மந்தப்பட்டது. நம்ம என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து உணர்கிறோம், நம்ம என்ன மாதிரியான எண்ணங்கள் வந்து வச்சுருக்கோம் நம்மளை பற்றியோ இல்லை மற்றவங்கள பற்றியோ இல்லை இந்த சமூகத்தை பற்றியோ நம்ம என்ன மாதிரியான எண்ணங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இன்டர்லிங்க்டு. அதனால் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து திங்க் பண்ணுறோம், அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து செயலில் பண்ணுறோம், பிஹேவியர், இந்த மூணுமே இன்டர்லிங்க்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து மாற்றங்கள் இருந்துச்சுன்னா இந்த மற்ற ரெண்டு விஷயங்களுக்கும் மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நம்மளோட மூடு வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்து நிறைய நமக்கு வந்து எண்ணங்களில் வந்து பாதிப்பு இருக்கலாம். அதே மாதிரி நம்ம எண்ணங்களில் பாதிப்பு இருக்கும்போது செயல்களும் பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ்லி அசோசியேட்டட், அதாவது ரொம்பவே வந்து இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது நம்ம வந்து அடிக்கடி வந்து அதை கோத்ரூ பண்ணுவோம். நம்ம திடீர்னு வந்து லோவாக இருக்கும், திடீர்னு வந்து கோவம் வரும், திடீர்னு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், திடீர்னு வந்து நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயும் இல்லை கெமிக்கல் சேஞ்சஸ்னாலேயும் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது. பட் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த நீட்ஸில் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு நீட் வந்து மீட் ஆகாமல் போகணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே வந்து இங்கே வந்து அசோசியேட் ஆகும். ஸோ அந்த நீட்ஸில் வந்து அதாவது மீட் ஆகாமல் போகும்போது கூட நமக்கு வந்து இது வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அப்ராப்ரியேட்டான டைமில் வந்து வெளிப்படுத்தாததுனால இன்அப்ராப்ரியேட் டைமில் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஒய்ஃபோ வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸாக இருக்குது அப்படின்றது போது நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்குது, அவங்களோட பாடியில் வந்து சில சேஞ்சஸ் நடக்குது, சில ஹார்மோனல் சேஞ்சஸ், சில கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அது வந்து அவங்களோட ஃபிசியாலஜியை பாதிக்கிற மாதிரி மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும். ஏன்னா நம்மளோட பாடிலி சேஞ்சஸும், அதாவது நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸும் நம்மளோட சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸும் இன்டர்லிங்க்டு. நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் போது நம்ம மன ரீதியாகவும் நமக்கு
பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் அன்பாகவும் அரவணைப்பாகவும் அவங்க தேவைகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து நடக்கிறது ரொம்பவே வந்து ஒரு அவசியமான விஷயம். ஸோ அந்த டைமில் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற போது நம்மளும் அந்த டைமில் கோவமோ இல்லை அவங்க மேலே வந்து இந்த மாதிரி கோபமான வார்த்தைகளை திட்டுறது வந்து அப்ராப்ரேட்டாக இருக்காது. அது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது கண்டிப்பாக. அதனால் அந்த டைமில் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நர்ச்சரிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் அரவணைப்பாகவும் இருக்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து கண்டிப்பாக மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். பட் நார்மல் டேஸ்லேயும் நமக்கு வந்து சில இந்த மூட் ஸ்விங்ஸ் வரலாம். பட் இந்த பீரியட்ஸ் டைம்லேயும் நார்மல் டைம்லேயும் வந்து நீங்கள் எப்படி இந்த மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்மளோட தாட்ஸை நம்ம அந்த டைமில் என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்க, இல்லை வந்து சோகமாக இருக்கீங்க, பதட்டமாக இருக்கீங்க, அப்போ என்ன மாதிரி இருக்கீங்களோ அந்த என்ன ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் நோட் பண்ணலாம். அந்த ஃபீலிங்கை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி எண்ணங்கள் உங்கள் மைண்டில் ஓடுது அந்த டைமில், என்ன மாதிரி எண்ணங்கள், என்ன மாதிரி மைண்டில் உங்ககிட்ட நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா நம்ம வந்து ப்ரெசண்டில் இருப்போம். நமக்கு வந்து அந்த நம்ம அந்த தாட்லேயும் நம்ம அந்த ஃபீலிங்ஸ்லையும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துப்போம். அப்படின்றது போது அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு அது சில இன்சைட்ஸ் கொடுக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி சில பேர் சொல்லுவாங்க இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் அது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இந்த சின்ன சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி இப்போ இந்த 3-4-5 அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்ட்ஸ் வந்து ப்ரீத்தின், 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் அந்த ப்ரீத்தை வந்து ப்ரெத்தை ஹோல்ட் பண்ணுறது, 5 செகண்ட்ஸ் வந்து ப்ரீத் அவுட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலியமாகவும் என்ன ஆகும்னா நம்ம வந்து ப்ரெசண்டில் வருவோம். நமக்கு அந்த ஃபீலிங்கு நம்ம அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது, இல்லை நம்ம எண்ணங்கள் நிறைய வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ப்ரெசண்டில் இருக்கும்போது சிச்சுவேஷனை வந்து இன்னும் நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த பிஹேவியர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் வந்து போதுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. நம்ம வந்து வெறும் பிஹேவியரில் மட்டும் மாற்றங்கள் கொண்டு வந்தால் வந்து அது வந்து லாங்கர் ரன்னில் இருக்காது. நம்ம வந்து மூணு விஷயத்தையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது நம்மளோட ஃபீலிங் நம்மளோட திங்கிங் நம்மளோட பிஹேவியர். நம்ம ஃபீலிங் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோவமாக இருக்கீங்க இல்லை சோகமாக இருக்கீங்க இல்லை என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யார்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம், ஷேர் பண்ணலாம். இல்லைப்பா நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, யார் சொன்னாலும் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்லாம் இருப்பாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர்லையாவது எடுத்து எழுதலாம். அப்படி எழுதும் போது நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு இடம் கிடைக்குது. நம்ம ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தும் போது நம்மளோட எண்ணங்கள் வந்து இன்னும் வந்து நம்ம பெட்டராக வந்து நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளால் திங்க் பண்ண முடியுது. இப்போ ஃபீலிங்கை வெளிப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறது ரொம்பவே நல்லது. அதாவது இப்போ நீங்கள் சோகமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சோகத்தை வந்து சோகமான வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்தணும். நீங்கள் கோவமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கோவத்தை வந்து கோவமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறது, கோவமான செயல்களை வெளிப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணிக்காத வகையிலையும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத வகையிலையும் நம்ம வெளிப்படுத்துறதும் ரொம்பவே அவசியம். ஸோ என்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபீலிங்கை அதே ஃபீலிங்காக நம்ம அப்ராப்ரேட்டாக வந்து நம்ம வெளிப்படுத்துறது ரொம்பவே அவசியம். ஸோ இப்போ நீங்கள் சோகமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமான வார்த்தைகளை இருந்தவங்களை கத்தும் போது வந்து அது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து பயன்படுறது இல்லை. ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி வெளிப்படுத்துறது ரொம்பவே அவசியம். ஸோ நம்மளோட ஃபீலிங்கில் வந்து நம்ம இப்படி ஒர்க் பண்ணலாம். நம்மளோட திங்கிங் நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம், ஒரு பென் அண்ட் பேப்பரில் எழுதலாம். நீங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, என்ன மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வருது, எது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் அந்த எண்ணங்களை வந்து நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஹேவியர். ஸோ பிஹேவியர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை சும்மா ஒரு வாக் நடந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பிஹேவியரில் வந்து மாற்றங்கள் கொடுக்கறதும் நல்லது. ஸோ ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மூணு விஷயத்துலையும் நம்ம ஃபீலிங் திங்கிங் பிஹேவியர் இந்த மூணு விஷயத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த மூட் ஸ்விங்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மூணு விஷயங்கள் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெறும் பிஹேவியரில் சில பேர் சொல்லுவாங்க வெறும் இந்த யோகா மட்டும் பண்ணுங்கள் இது மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம அந்த டைமில் பெட்டராக இருக்கும். பட் லாங்கர் ரன்னில் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நம்மளோட திங்கிங்கில் நம்மளோட எண்ணங்களையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட ஃபீலிங்லையும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மூணு விஷயங்களை ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து திங்ஸை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியுங்க. தேங்க்யூ. sweetkadai.com திருநெல்வேலி அல்வா போன்ற தமிழக பாரம்பரிய ஸ்வீட்ஸ் அடங்கிய கிஃப்ட் பாக்ஸோட இந்த தீபாவளியை கொண்டாடுங்க.